ஹாய் கைஸ், இப்போ நம்ம வீடியோவில் வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் கேட்டிங்கன்னா, 12th ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து வெளியாகி இருக்கிறது. ஸோ ஒரு அஃபிஷியல் நியூஸ் தான், மகேஷ் பொய்யாமொழி அவர்களே வந்து அவர் வாயால் வந்து சொன்ன நியூஸ் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு வீடியோ இருக்கும். ஸோ தமிழகத்தில் வந்து கொரோனா பாதிப்பு மிக வேகமாக பரவி கொண்டு வருகிறது. ஸோ லாக்டவுன் போட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து கொரோனா பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை செயலாளர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மே எண்டுக்குள்ளே வந்து கொரோனா பாதிப்பு கொஞ்சம் குறைந்து விடும். ஸோ ஜூன் மாதம் முழுவதுமாக குறைந்து வழக்கம் போல நார்மல் நிலைமைக்கு வந்து நம்ம திரும்பி விடுவோம் அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை செயலாளர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து முதன்மை கல்வி அலுவலகத்தில் வந்து இப்போ வந்து மகேஷ் பொய்யாமொழி வந்து ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. செய்தியாளர்கிடம் பேசும்போது வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவர் சொன்ன பதில் தான் ரொம்ப அதிர்ச்சியிருக்கு. கண்டிப்பாக 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும், ஸோ கேன்சல் செய்யப்படாது, கண்டிப்பாக நடத்தப்படும். எப்போ வந்து கொரோனா பாதிப்பு கம்மியாகுதோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து பொதுத் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வு கேன்சல் செய்த பிறகு தான் வந்து பொதுத் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்களும் சரி, நம்ம மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீட் தேர்வு கேன்சல் பண்ண பிறகு பொதுத் தேர்வு நடத்தப்படும்னா ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். ஸோ வந்து அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே தெரியாது. ஸோ இப்போ வந்து பொதுத் தேர்வு நடத்தப்படும், ஆனால் அது எப்போ நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு. ஸோ இது வந்து நிறைய மாணவர்களுக்கு மன உளைச்சலாக அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பொதுத் தேர்வு கேன்சல் செய்தால் வந்து எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஈவினிங் வந்து ஸ்பெஷல் வீடியோ வந்து நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ புஷன் லைக் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.